திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திரப்பாத தரிசன திருவிழா. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். திருவாரூர் தியாகராஜர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த பிப்ரவரி 27 கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் கடந்த மார்ச் 21 நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பங்குனி உத்திர திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தியாகராஜர் இடது பாத தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாத தரிசனம் செய்தனர். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவாதிரையொட்டி வலது பாத தரிசனமும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இடது பாத தரிசனமும் நடைபெறுவது வழக்கம். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவிலில் முசுகுந்த சகசரநாம அர்ச்சனை, மகா அபிஷேகம், நடராஜர் அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இந்த பாத தரிசன நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக வரிசையில் காத்திருப்பதற்கு ஏதுவாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் 50 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா்.